சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஆடி அமாவாசை தர்ப்பணம் முறை, இதை தான் நாம் பார்க்க போகிறோம். ஆடி அமாவாசை மட்டும் கிடையாது, ஒரு ஒரு அமாவாசையுமே நமக்கு ரொம்ப முக்கியம். இறந்தவர்கள் அவங்களுடைய உலகத்தில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பசியும் தாகமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் இங்கே இறைக்கக்கூடிய எள்ளும் நீரும் தான் அவங்களுக்கு உணவாக அமையுது. அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய உலகத்தில் சிறப்பாக இருக்கும். எள்ளும் நீரும் நாம் இறைக்கலை அப்படின்னு சொன்னால், அவர்களினுடைய ஆன்மா பசியால் வாடும். அதனால் நாம் எள்ளும் நீரும் இறைக்கிறது அப்படின்றது அவசியம், தர்ப்பணம் அப்படின்றது அவசியம். இந்த தர்ப்பணம் அப்படின்னும்பொழுது நீர்நிலைகளில் செய்கிறது ஒரு வழக்கம். ஒரு ஒரு அமாவாசைக்குமே தர்ப்பண முறைகள் அப்படின்றது இருக்குது. ஆனால் ஒவ்வொரு அமாவாசைக்கும் யாரால் போய் செய்ய முடியும்? அதனால் விசேஷமான அமாவாசைகள், இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலயா அமாவாசை, இந்த மாதிரிலாம் வருது இல்லையா, இந்த அமாவாசை தினங்களில் நாம் முன்னோர்களை நினச்சி அந்த நீர்நிலைகளில் போயிட்டு தர்ப்பணம் தரும்பொழுது உரிய மந்திரங்கள் மூலமாக அவர்களுக்கு இறைக்கப்படும் எள்ளும் நீரும் பித்ருக்களுக்கு சில தேவதைகள் மூலமாக உணவாக போய் அமையுது. அதனுடைய புண்ணியம் நம்மை வந்து அடையுது. இதுதான் உண்மை. அப்படி புண்ணியம் நமக்கு வந்து அடையும் பொழுது நாம் நல்லா இருக்கோம் இல்லை அப்படின்றத தாண்டி நம்மளுடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இப்போது இந்த தர்ப்பணம் அப்படின்னும்பொழுது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். நான் தர்ப்பணம் தரலாமா அப்படின்னு கைம்பெண்கள் கேட்கலாம், நான் தர்ப்பணம் தரலாமா அப்படின்னு இல்லத்தரசிகள் கேட்கலாம், நான் தர்ப்பணம் தரலாமா அப்படின்னு திருமணம் ஆகாத தந்தையை இழந்த பெண்கள் கேட்கலாம், நான் தர்ப்பணம் தரலாமா அப்படின்னு அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய ஆண்கள் கேட்கலாம். யார் வேண்டுமானாலும் தர்ப்பணம் தரலாம். ஏன்னா தர்ப்பணம் அப்படிங்கிறது நம்மளுடைய இறந்த முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன், சரிங்களா? சரி, இப்போது தர்ப்பணம் எப்படி தரது அப்படின்றத நான் உங்களுக்கு செய்முறையாகவே செஞ்சு காட்டுறேன். இதை நீங்கள் பார்த்துட்டு தர்ப்பண முறைகள் அப்படின்றத நீங்கள் வீட்டில் செய்யலாம். அதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆண்கள், என்னால் தர்ப்பணம் செய்ய முடியல, இங்கே நீர்நிலைகள்லாம் இல்லை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த தர்ப்பண முறை உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாடுகளில் ஆண்கள் இருந்தாலும் இந்த தர்ப்பண முறைகளில் நம்பிக்கை இல்லாத ஆண்கள் எவ்வளவோ பேர் இருப்பீங்க. ஆனால் மனைவிக்கு இதெல்லாம் அதீதமான நம்பிக்கை இருக்கும். என்னுடைய கணவருக்கு இதில் நம்பிக்கை கிடையாது, அவர் இந்த மாதிரி நீர்நிலைகளெல்லாம் போயிட்டு தர்ப்பணம் அப்படின்றத செஞ்சது கிடையாது, நாங்கள் இந்த அமாவாசை வழிபாடு அப்படின்றதே செஞ்சது கிடையாது அப்படின்னு எவ்வளோ பேர் இருப்பீங்க. நீங்கள்லாம் கூட இந்த தர்ப்பண முறையை வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசை வழிபாடு செய்யலை அப்படின்ற ஒரு குறை இருக்காது, நம்மளுடைய முன்னோர்களினுடைய பசியையும் தாகத்தையும் போக்கலை அப்படிங்கிற ஒரு குறை இருக்காது. உங்களுடைய முன்னோர்கள் நீங்கள் தரக்கூடிய இந்த எளிமையான தர்ப்பணம் மூலமாக அவங்களுடைய உலகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சரிங்களா? சரி, இப்போது நான் செஞ்சுருக்கக்கூடிய, நான் செஞ்சு காமிக்கக்கூடிய இந்த தர்ப்பணை முறை அப்படின்றத நான் சொன்ன மாதிரி கைம்பெண்கள் செய்யலாம், இல்லத்தரசிகள், அதாவது என்னுடைய கணவர் தர்ப்பணத்துக்கு போகிறது கிடையாது, ஆனால் தர்ப்பணம் தரணும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படின்றது எனக்கு தெரியும், ஆனால் கணவர் போக மாட்டேங்கிறாரு, அவருக்கு இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு எவ்வளவோ இல்லத்தரசிகள் கேட்குறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த தர்ப்பணம் அப்படின்றத தரலாம். அதே மாதிரி என்னுடைய அப்பா தவறிட்டாரு, என்னுடைய அம்மாவுக்கு அந்தளவுக்கு விவரம் பத்தாது, நான் இந்த தர்ப்பணத்தை செய்யலாமா அப்படின்னு எவ்வளவோ கன்னி பெண்கள் கேட்பீங்க. நீங்களும் கூட இந்த தர்ப்பணத்தை செய்யலாம், சரிங்க? இப்போது தர்ப்பணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இந்த தர்ப்பணம் நீங்கள் செய்யும்பொழுது நம்ம குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், சிலருக்கு தடங்கல்கள் வரும், திருமணம் தள்ளி போகிறது, வேலை இல்லாமல் இருக்கிறது, சொத்துக்கள் சரியாக அமையாது, அதாவது வீடு வாங்கணும்னு நினைப்போம் தள்ளி போகும், வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினைப்போம் தள்ளி போகும், இப்படி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் தடை தாமதங்கள் ஆகுது இல்லையா, இது இல்லாமல் நம்ம குடும்பம் எப்போதுமே சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த தர்ப்பணம் அப்படின்றது ரொம்ப அவசியம். முக்கியமாக இறந்த முன்னோர்களின் சாயல் நமக்கு இருக்குது அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்லுவாங்க. உன்னை பார்த்து அவங்க அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்குது, உன்னை பார்த்து அவங்க அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, நாம் தர்ப்பணம் தரும்பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதிக்கும்பொழுது அவர்களினுடைய ஆசி நம்மளுடைய குழந்தைகளை அவ்வளோ நல்லா வாழ வைக்குமா, அவர்களினுடைய ஆசீர்வாதத்தோடு நம்மளுடைய குழந்தைகள் அவர்களினுடைய முக சாயலோடு அப்படியே வரும். அது ஜீன் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இதுவும் அதில் அடங்கும். அதனால் இந்த தர்ப்பணங்கள் அப்படின்றத நம்ம குடும்பத்தில் பெரியவங்க யார் இறந்திருந்தாலும் சரி,
நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய பெரியப்பா, நம்மளுடைய தாத்தா, அவருடைய அப்பா, இப்படி எத்தனை தலைமுறைகள் இறந்திருந்தாலும் எல்லாரையும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வராங்களோ அத்தனை பேரையும் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் அப்படின்றத சொல்லிவிட்டு குடும்பத்தில் எப்போதும் நீங்கள் எங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த தர்ப்பணத்தை நம்ம தரப்போகிறோம். வாங்க, தர்ப்பணம் எப்படி தரது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நாம் தர்ப்பணம் எப்படி தரது இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து டவல் கீழே போட்டு அது மேலே நான் உட்காந்துருக்கேன். ஏன்னா வெறும் தரையில் நம்ம உட்காரக்கூடாது, அதனால் ஒரு டவல் ஒன்று போட்டு அது மேலே நான் உட்காந்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கூட டவல் போட்டு உட்காந்துக்கலாம், இல்லை மணக்கட்டை இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் உட்காந்துக்கலாம். வெறும் தரையில் டைரெக்டாக உட்காராதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி ஒரு தட்டு இருக்குது, இது வந்து பித்தளை தட்டு. அதே மாதிரி பஞ்சபத்திர பாத்திரம், 1 ரூபாய் நாணயம், 2 தர்பை புல். ஒரே ஒரு தர்பை புல் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இந்த தர்பை புல்லே இல்லைன்னா கூட பரவாயில்ல, இருந்தால் நல்லது. அடுத்தது பச்சரிசி, அடுத்தது எள்ளு, கருப்பு எள்ளு இது தான் பயன்படுத்துகிறோம். வெள்ளை எள்ளு தர்ப்பணத்துக்கு உதவாது, கருப்பு எள்ளு தான் பயன்படுத்துகிறோம், சரிங்களா. இந்த 1.5 ரூபாய் நாணயம் எதற்கு அப்படின்னா, 1 ரூபாய் நாணயம் எதற்கு அப்படின்னா, விநாயகரை மனசில் நினச்சிட்டு இந்த தர்ப்பணத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம். அதே மாதிரி எல்லாருடைய கடைசி காலம் அப்படின்னும்போது இந்த 1 ரூபாயோட தான் நம்ம போய் சேருவோம் இல்லையா, கடைசியில் இது கூட நமக்கு வராது, அது வேறு விஷயம். இப்போது இதை வந்து நம்ம விநாயகருக்காக நினச்சிட்டு இந்த 1 ரூபாய் ஒதுக்கியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்துடலாம். இந்த தர்பை புல்லை இப்படி சுற்றிடுங்க, இதை கட்டானாலும் பரவாயில்ல, சரிங்களா, இப்படி சுற்றிடுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் 1 ரூபாய் நாணயம் எடுத்துக்கிட்டேன், எள்ளு, நீங்கள் எவ்வளோ எள்ளு எடுத்தாலும் அதை அப்படியே பயன்படுத்திக்கணும், அதனால் கொஞ்சமான அளவே எள் எடுத்துக்கோங்க, மொத்தமாக ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நான் ஏன் இப்போது இன்னும் கொஞ்சம் இதில் நிறுத்தியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். நான் இப்போது நான் கொஞ்சம் எள் எடுத்துக்கிட்டேன், இதுலேயே வந்து பச்சரிசி வச்சாச்சு, இப்போது தர்பை புல் வச்சாச்சு, இப்போது இந்த பஞ்சபத்திர பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஒரு 5 முறை தெளிச்சுட்டு இந்த மாதிரி வலது கைக்கு கீழே இடது கை இப்படி வச்சுட்டு, இப்போ நீங்கள் 6 தலைமுறை பெரியவர்களை நீங்கள் மனசில் நினச்சிக்கணும். அதாவது உங்களுடைய அப்பா, உங்களுடைய தாத்தா, உங்களுடைய கொள்ளு தாத்தா, இந்த மாதிரி அதிகபட்சம் 6 தலைமுறை, குறைந்தபட்சம் 3 தலைமுறை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு, என்னால் தொடர்ந்து தர்ப்பணம் தர முடியலை அப்படின்றதுனால இந்த ஒரு முறையை நான் செய்கிறேன், இதை நீங்கள் மனசார எடுத்துக்கிட்டு எங்கள் குடும்பத்துக்கு எப்போதும் துணையாக இருக்கணும், எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும், வீட்டில் எப்போதும் சுபிக்ஷம் நிலவனம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இறந்த முன்னோர்களை நீங்கள் மனசை நினச்சிட்டு இந்த விஷயங்களையும் மனசை நினச்சிக்கோங்க, சரிங்களா. அதே மாதிரி உங்களுடைய கணவர், இப்போ பெண்கள் கைம்பெண்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கணவரை மனசை நினச்சிக்கோங்க, உங்களுடைய அப்பாவை மனசை நினச்சிக்கோங்க, உங்களுடைய தாத்தா, இப்படி உங்களுடைய புகுந்த வீடாக இருந்தாலும் சரி, பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, அவங்கள எல்லாம் மனசை நினச்சிக்கிட்டு இந்த தர்ப்பணத்தை நீங்கள் தரப்போகிறீங்க, சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய எள் பச்சரிசி எதுவுமே வந்து தட்டை விட்டு கீழே சிந்தக்கூடாது, மற்றவர்கள் கால் படக்கூடாது, அதனால தான் நாம் கீழே இந்த தட்டு வச்சுருக்கோம், சரிங்களா. இப்போ நாம் இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம், இப்போது இந்த ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரலுக்கு மத்தியில் இந்த அரிசி எள்ளெல்லாம் வந்து நீங்கள் இறக்கணும், சரிங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இறங்க, கொஞ்சம் இறைச்சா போதும், அதுக்கப்புறமா வழக்கம் போல் கையளம்புற மாதிரி அனுப்பணும். தண்ணி தேவைப்பட்டதுன்னா கூட இன்னும் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம், கையில் ஒரு எள்ளு ஒரு அரிசி எதுவுமே ஒட்டியிருக்கக்கூடாது. இந்த மாதிரி இறைச்சிட்ட உடனே கையை உதறக்கூடாது, சரிங்களா. கையை உதறாமல் பக்கத்தில் ஒரு துணி வச்சு அந்த துணியில் உங்களுடைய கையை துடைச்சிக்கலாம். இப்போ நாம் நம்மளுடைய பித்ருக்களுக்கு, நம்மளுடைய முன்னோர்களுக்கு பச்சரிசி எள் இறைச்சிருக்கோம் இந்த தர்பை புல் மற்றும் 1 ரூபாய் நாணயத்தோடு. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தண்ணி
எள் பச்சரிசி இதெல்லாம் சிந்தாமல் அப்படியே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு, தொட்டி செடியோ அல்லது சாலையில் இருக்கக்கூடிய பெரிய செடிகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அங்கே ஓரமாக யாருக்காலும் படாத அளவுக்கு இதை வந்து நீங்கள் விட்டுடலாம். இல்லையா, இதை அப்படியே ஒரு டப்பாவில் விட்டுட்டு கோவிலில் நீர்நிலைகள் இருக்குது, கோவிலில் மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்குதுன்னா அங்கே நீங்கள் விடலாம். இல்லை உங்கள் வீட்லேயே கூட கிணறு இருக்குது, உங்கள் வீட்லேயே நீர்நிலைகள் ஏதாவது பக்கத்தில் இருக்குது, ஏரி இருக்குது, குளம் இருக்குது அப்படின்னா அங்கேயும் கூட நீங்கள் இதை விடலாம். சரிங்களா, இதுதான் வந்து தர்ப்பணம் தரக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். இப்போ நான் இதை பித்தளை தட்டு பயன்படுத்தியிருக்கேன், இந்த பஞ்சபத்திர பாத்திரம் பயன்படுத்தியிருக்கேன். நாங்கள் இருக்கிறது ஒரு சின்ன ரூமில் இருக்கோம், ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து தங்கியிருக்கோம் அப்படின்னு எவ்வளவோ ஆண்கள் சொல்லுவீங்களே, உங்களுக்கு நான் அதையும் சொல்கிறேன். நான் பஞ்சபத்திர பாத்திரம் பித்தளை தட்டு வச்சு நான் தர்ப்பண முறை உங்களுக்கு செஞ்சு காட்டினேன் இல்லையா. இப்போ அயல் நாட்டிலலாம் இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பித்தளை பாத்திரம் பஞ்சபத்திர பாத்திரம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்றது அவசியம் இல்லை, உங்களுக்கு அது இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்காது. இப்போது நீங்கள் சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தட்டையை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கூட உங்களுக்கு தர்பை இருக்குமோ இருக்காதோ அதனால் என்கிட்ட இருக்குது, நான் பயன்படுத்துகிறேன். இப்போ உங்ககிட்ட தர்பை இல்லை அப்படின்றதுனால நான் தர்பையை கூட எடுத்துட்டேன். சரிங்களா, இப்போது ஒரு ரூபாய் நாணயம், பச்சரிசி, எள். சரிங்களா, நான் முன்னாடி பயன்படுத்தினேன் இல்லையா அந்த பித்தளை தட்டுக்கு, அதில் கொஞ்சம் நிறுத்தியிருந்தேன். இதை உங்களுக்கு மறுபடியும் செஞ்சு காட்டணும், இந்த பித்தளை பாத்திரம் இதெல்லாம் இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும், அதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இப்போது இந்த பாருங்கள், இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் கையில் எடுத்துக்கோங்க. இந்த எள் முழுசாக பயன்படுத்திக்கணும், எதையுமே நிறுத்தி அதை வந்து மறுபடியும் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்காதீங்க. எள் இறைச்சாச்சு, அடுத்தது பச்சரிசி. சரிங்களா, இப்போது உங்களுடைய இடது கையை வலது கைக்கு கீழே வச்சுக்கோங்க. உங்களுடைய முன்னோர்கள், ஆறு தலைமுறை முன்னோர்கள் நினச்சிக்கோங்க, இல்லை மூணு தலைமுறை முன்னோர்கள் குறைஞ்சது மனசில் நினச்சிட்டு அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கும் விதமாக, இவ்வளோ நாள் நான் இதை பண்ணது கிடையாது, இப்போ நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிவிட்டு, வீட்டில் நல்லது நடக்கணும் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு வேண்டிட்டு இப்போ நீங்கள் இந்த தர்ப்பணத்தை இங்கே தரப்போகிறீங்க. அதே மாதிரி இந்த ஆள்காட்டி விரல் கட்டை விரலுக்கு மத்தியில் ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு நாலு சொட்டு தண்ணி இறைச்சிட்டு அதுக்கப்புறமா வழக்கம் போல் நம்ம எள்ளும் தண்ணியும் இறைச்சிடலாம். வருங்க, சரிங்களா, இப்போது எள்ளும் நீரும் இறைச்சாச்சு. கையை உதறாமல் அப்படியே பக்கத்தில் டவல் வச்சு டவலை துடைச்சிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இதை வந்து கால்படாத இடத்துல விட்டுடுங்க. இதுதான் வந்து தர்ப்பணம் தரக்கூடிய ஒரு முறை. இதை நீங்கள் ஒரு ஒரு அமாவாசைக்கும் செய்யலாம். சரிங்களா, இதை வந்து என்னுடைய கணவர் வந்து இதெல்லாம் செய்கிறதுல நம்பிக்கை இல்லாமா, நான் செய்யலாமா, எனக்கு மாமனார் மாமியார்லாம் இல்லை நான் செய்யலாமா அப்படிங்கிறவங்க, அதாவது குடும்ப தலைவிகள் கூட இதை நீங்கள் வீட்டில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் காலம்பரை இதை செய்யணும், குளிச்சிடணும், அதாவது தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ணிடணும். பண்ணிவிட்டு முதல் வேலையாக இந்த தர்ப்பணத்தை நீங்கள் செஞ்சிடணும். செய்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயத்தோடு இருக்கக்கூடாது, பாலோ காஃபியோ டீயோ கஞ்சியோ நீங்கள் உங்களுடைய வழக்கம் என்னவோ காலம்பரை அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு தான் இந்த தர்ப்பணத்தை தரணும். ஏன்னா வீட்டு மருமக வெறும் வயத்தோட தர்ப்பணம் தரது நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்பது கிடையாது. சரிங்களா, இன்றைக்கி இந்த தர்ப்பண முறை பார்த்துருக்கீங்க. நிறைய பேருக்கு தர்ப்பணம் எப்படி தரது அப்படின்றது தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த ஒரு காணொளி உங்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.